இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களின் பயன்பாடு அதிக அளவில் உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு பேருந்து போக்குவரத்தினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள நிலையில் இருசக்கர வாகனங்களை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். நன்னிலம் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் போன்ற ஊர்களுக்கு சென்று வர பெரும்பாலும் பேருந்தைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஊரடங்கு அமலில் இருந்து வரும் நிலையில் பேருந்து போக்குவரத்து இல்லாததால் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவோ அல்லது இடங்களுக்கும் சென்று வருகின்றனர். இதனால் தற்பொழுது சாலைகளில் இருசக்கர வாகனங்களையே அதிக அளவில் காண முடிகிறது. மேலும் பெட்ரோல் பங்குகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கடைவீதிகளில் இருசக்கர வாகனங்களின் பயன்பாட்டால் சாலை போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது. தற்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் அனைவரும் முகக்கவசம் அணிந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களில் செல்லும்போது பெரும்பாலும் தலைக்கவசம் அணிவதில்லை. உயிர் பாதுகாப்பு அவசியம் என்பதால் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் சாலை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். தினக்குரல் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன். நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ். கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம், ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.